தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாது என்று கட்சித் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முத்துக்குமரன் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கார் விபத்தில் மரணமடைந்தார். இதையடுத்து புதுக்கோட்டை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்து வரும் ஜூன் 12ஆம் தேதி அங்கு தேர்தல் நடக்கிறது. தேதி அறிவிப்பு வெளியாகும் முன்னதாகவே அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திக் துண்டைமான் பெயர் அறிவிக்கப்பட்டது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று கடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக அதிமுக தனது வேட்பாளரை அறிவித்ததற்கு வருத்தம் தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை இடைத்தேர்தல் பற்றி பிரதான எதிர்க்கட்சியான திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்நிலையில் வியாழனன்று திமுக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு தோல்வி உறுதி என்பதால் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திமுக புறக்கணிக்கிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தேமுதிக மதிமுக ஆகியன மட்டும் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.